வரைக்கும் வணக்கங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா, கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளவராயன் மலைத்தொடரில் அமைந்திருக்கும் சேரப்பட்டு அப்படின்ற ஒரு பகுதிகள் தான் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, மான்கொம்பு அருவிக்கு போகிறோம். குறிப்பாக இந்த பகுதிக்கு நம்ம கள்ளக்குறிச்சி, சங்கராபுரம், புதுப்பட்டு, மூலக்காடு, வஞ்சிக்குழி அந்த வழியே நம்ம இந்த சிறுக்கலூர், அத்திக்குழி, அத்திக்குழி அப்படின்ற இடத்துல தான் இருக்கும். இந்த பாருங்கள், அருவிக்கு போகிறதுக்கு, சிறுக்கலூர் அருவிக்கு போகிறதுக்கான தார் சாலை இருக்குது. 2 கிலோமீட்டர் தான், அழகாக நம்ம பயணிச்சிடலாம். இங்கே இருக்கிற இந்த ஊரை காமிக்கிறேன். இங்கே குறிப்பாக சென்னையிலேருந்து நம்ம கள்ளக்குறிச்சி வந்து சங்கராபுரம் வழியே மலையேறலாம். அப்படி இல்லைன்னா சென்னையிலேருந்து திருவண்ணாமலை வந்து அங்கேருந்து சங்கராபுரம் வந்து மலையேறலாம். இந்த பக்கம் நாமக்கல் சேலத்துக்காரங்க, சேலம், கருமந்துறை, வெள்ளிமலை அப்படியே சேரப்பட்டுக்கு நம்ம வந்துடலாம். இதோ பாருங்கள் இந்த அற்புதமான காட்சி நம்ம பார்க்குறோம். இதோ பாருங்கள் தெரியுது, அழகாக இருக்குது. இன்னும் நம்ம மற்ற நாள்கள் வந்தால் அற்புதமாக இருக்கும். இதோ பாருங்கள் அருவி. இந்த போகிற வழியில் ஒரு பாலம் வரும். இந்த இடத்துல தண்ணி வந்தால் தான் நம்ம மெயின் பால்சனான சிறுக்கலூர் அருவி, அதாவது மான்கொம்பு அருவியில் தண்ணி வரும். இந்த இடத்துல இந்த பாலத்தில் தண்ணி வருதான்னு பார்த்துக்குங்க. பார்த்துட்டு நம்ம பயணத்தை தொடரணும். அற்புதமான இடம். அந்த இயற்கையோட தனிமையை விரும்புகிறவங்களுக்கு இந்த இடம் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதாவது சிறுக்கலூர்னு சொன்னாங்க. இதிலேருந்து நம்ம லெஃப்ட் சைடு போனோம்னா சிறுக்கலூர் அருவிக்கு போனோம், சிறுக்கலூர் கிராமம். குறிப்பாக நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருப்பேன், கொல்லிமலை நடைப்பயணம் Part 1 போட்டிருப்பேன். Part 2 கண்டிப்பாக நம்ம அடுத்த வீடியோவாக உங்களுக்கு நான் போடுறேன். இடையில் ஒரு சின்ன வீடியோ போடணும் அப்படின்றதுக்காக இதை போடுறேன். கண்டிப்பாக அது வேறு ஒரு காரணத்துக்காக அதை சரியாக போட முடியல. Part 2 அடுத்த வாரம் கண்டிப்பாக நான் உங்களுக்கு போட்டுறேன். இப்போ பாருங்கள், அற்புதமாக இருக்குங்க. கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. அப்படியே சிறிது தூரத்தில் வந்தாச்சு அருவிக்கிட்ட. இந்த இடத்துல நம்ம 4 சக்கர வாகனங்களை கொண்டுட்டு வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இடம்லாம் இருக்குது, 2 வீலரும் கொண்டு வரலாம். இதுதான் பார்க்கிங் இடம். இதுலேருந்து ஒரு கிலோமீட்டர் அளவுக்கு பள்ளத்தில் இறங்கி போகணும். அதான் லெஃப்ட் சைடு பார்த்தோம்னா அரியோட மேல் பகுதிக்கு போகிறது. நம்ம மேல் பகுதி போகல, அரியோட கீழ்ப்பகுதிக்கு போகிறோம். பயணத்தை ஆரம்பித்தாச்சு. பாதை வந்து ரொம்ப கரடுமுருடாக இருக்குது. குறிப்பாக இந்த பகுதிகளுக்கு ரொம்ப மழைக்காலங்களில் வராதிங்க. ஏன்னா பாறைகள்லாம் நிறைய வழுக்கும், ரொம்ப சரிவான பகுதியாக இருக்குது. ஆனால் குழந்தைகள்லாம் கூட்டிகிட்டு வர்றது அவ்வளோ சேஃப்டி இல்லை. கொஞ்சம் பெரியவங்களாக வர்றது நல்லது. இதுவும் மழைக்காலங்களில் கண்டிப்பாக வரவே வராதிங்க. மழை பெஞ்சு ஒரு 10-20 நாள் கழித்து வெயில் அடித்து அந்த பாதைகள்லாம் ஈரும், அத்தனை பின்னாடி வாங்க. அங்கே பாருங்கள் கீழே, அதை பாருங்கள் தெரியுது. அங்கே தான் இப்போ நம்ம இறங்கி போனோம். ஏன்னா அந்த வீடியோ வந்து நல்லா கிளியராக இருக்காது, அது எனக்கு தெரியுது. ஏன்னா நடக்கிறப்பே கால் கையெல்லாம் விடுன்னு ஆடுறதுனால அந்த வீடியோலாம் அசைவாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் செல்லு நம்ம கொஞ்சம் தெளிவில்லாத இருக்கிறதுனால கொஞ்சம் வீடியோ அவ்வளோ நல்லா இருக்காது தான். அதனால் வேறு வழி இல்லை. ஏன்னா நடக்கிறதுக்கு கால் கையெல்லாம் ஒரே நடுக்கமாக இருக்குது, ரொம்ப பள்ளமாக இருக்கிறதுனால. கிட்ட வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய அடுத்த பயணம் தொடரும். Part 2 உங்களை நான் கொல்லிமலை நடைப்பயணம் Part 2 உங்களை சந்திப்பேன். அடுத்து